வாரத்துல 3 நாட்கள் இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டுல ஏற்றுவதனால நீங்க நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும். எடுத்த காரியங்கள் உடனடியாக வெற்றி அடையும். ஏழை கூட, பரம ஏழை கூட பணக்காரனாக மாற முடியும். மகா பெரியவா அறிவுறுத்தின ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா வசம்பு. வசம்பு பத்தி பல பேரு நிறைய விதமான விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. வசம்புக்கு ஏராளமான சக்திகள் இருக்குது. வசிய சக்திகள் ஏராளமா அதுல அடங்கியிருக்கு. ஜன வசியம் செய்யலாம், பண வசியம் செய்யலாம், ஆண் பெண் வசியம் செய்யலாம், இந்த மாதிரி பல விதமான வசியங்களுக்கு வசம்பு பயன்படுது. முதல்ல இந்த வசம்பு நீங்க கடைகள்ல வாங்கணும். இதுல என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டு வாங்கும் போது வசம்பு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க கூடாது. இதனுடைய பெயரை சொல்லாமலே வாங்கணும். அதாவது பெயர் சொல்லாதது அப்படின்னு சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க, அப்படி சொல்லி வாங்கிக்கலாம். இல்லைன்னா உரைப்பான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியும் எடுத்து தருவாங்க. இந்த ஒரு பொருளுக்கு மட்டும் நீங்க எப்பொழுதுமே பேரம் பேசவே கூடாது. அவங்க என்ன விலை சொல்றாங்களோ அந்த விலையை கொடுத்து வாங்கிட்டு வந்துருங்க. இப்போ இந்த வசம்பு வைத்து தான் நாம ஒரு தீபத்தை ஏற்ற போதும். இந்த தீபத்தை வாரத்துக்கு 3 முறை மட்டுமே ஏற்றினாலே போதும். இல்லை என்னால தினமும் பண்ண முடியும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம். இது காமாட்சி விளக்குலயோ அல்லது மண் அகல் விளக்குலயோ நீங்க ஏற்றக்கூடாது. சின்னதா அகல் விளக்கு சைஸ்ல இருக்கக்கூடிய பித்தளை விளக்க ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்னதா தட்டு ஒன்னு வாங்கிக்கோங்க. அதுக்கு மேல அந்த விளக்கு வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுல நெய்யோ அல்லது எண்ணெயோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஆட் பண்ண அந்த நெய்யிலையோ அல்லது எண்ணெயிலையோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அரை துண்டு அளவுக்கு பச்சை கற்பூரத்தை எடுத்து நல்லா நசுக்கி அதுல நீங்க போட்டுடணும். இப்போ அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஆள்காட்டி விரல்ல பாதி துண்டு அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு வசம்ப உடைத்து அந்த விளக்கு உள்ள போட்டுடணும். இல்ல விளக்கு கொஞ்சம் சின்னதா இருக்குது அப்படின்னா அந்த விளக்குல முழுகிற அளவுக்கு ஒரு சைஸை கட் பண்ணி அந்த விளக்குள்ள போட்டுடலாம். இரும்பு ஆயுதத்தை பயன்படுத்தி கட் பண்ணாதீங்க. கைகள்ல திருகுனாலே அது பிச்சுட்டு தனியா வந்துடும். இப்போ இதுல நீங்க விளக்கு ஏற்றணும். இதுக்கப்புறமா உங்களுடைய வீடு பிரகாசமாவும் இருக்கும், ரொம்பவே வாசனையாவும் இருக்கும். வசம்பு பணத்தை வசீகரிக்கும். வாசனை எங்க இருக்குதோ அங்க மகாலட்சுமி இருப்பாங்க. சோ இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா பணத்தை உடனடியாக நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த விளக்கை நீங்க ஏற்றுவதனால அந்த விளக்குல இருந்து வரக்கூடிய புகைய நீங்க நுகர்வதனால உங்களுடைய பாடியில இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜி எல்லாமே வெளியேறும். உங்களுடைய உடம்புக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபை இறக்குறது உங்களுடைய மனதால அறிந்து கொள்ள முடியும். நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த தீபத்தை நீங்க தினமும் ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொன்ன மெத்தட்ல விளக்கேற்றி பாருங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோ கால் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.